வணக்கம் பழைய ஏற்பாட்டை புதிய ஏற்பாட்டை விவிலியம் என்று நாம் கூறுகிறோம் இந்த விவிலியம் பல்வேறு வடிவங்களிலே கிடைக்கிறது இந்த வடிவங்களை எப்படி கையாள்வது எப்படி கொண்டு வருவது என்றெல்லாம் சிலர் சிந்தித்திருக்கிறார்கள் சிலர் அதை சாதனைகளாக படைத்திருக்கிறார்கள் ஒரு மைல் நீளத்திற்கு விவிலிய வாசகங்கள் என்ற ஒரு சாதனையும் நடந்திருக்கிறது இப்படி பல சாதனைகள் ஆனால் நமக்கு தெரிந்த நம் அருகிலே இருக்கிற திருமதி ஸ்டெல்லா அவர்கள் தனது கையாலேயே முழு விவிலியத்தையும் எழுதி ஒரு சாதனையை படைத்திருக்கிறார் இந்த படைப்பை அவர் ஏன் உருவாக்கினார் அவரை உந்தி தள்ளியது எது என்றெல்லாம் அவரிடம் அளவலாவோம் வணக்கம் வணக்கம் இப்படி ஒரு செயல்பாடு அதாவது மிக அருமையாக இருக்குது மொத்தத்தையும் இதில் எழுதியிருக்கீங்க இதை எழுத தூண்டுனது உங்கள் மனசில் எப்படி இந்த எண்ணம் வந்தது ஆக்சுவலி நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ஜூனில் நம்ம ஜெபிக்லம் வாங்க ப்ரோக்ராம் பார்த்துட்டோம் அப்போ எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு டென் டேஸ் கை இந்த கை தூக்க முடியாமல் எதுவுமே மூவ் பண்ணவே முடியாமல் ஆயிடுச்சு என்னோடய ட்ரெஸ்லாம் மாட்டிட்டு ரொம்ப பெய் பெயின்ஃபுல் எழுத முடியாமல் ஒன்றும் கஷ்டமாக இருக்குது அப்போ அந்த ப்ரோக்ராம் பார்க்கும் பொழுது அப்போ ஸ்மோகன்சி பேசும்பொழுது என்ன சொன்னாங்க கடவுளுக்காக ஏதாவது ஊழியம் செய்யணும் என்ன பண்ணுறேங்க ஸோ நான் என்னால் ஊழியம் பண்ண முடியாது பிகாஸ் நான் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறதால யோசிக்கும் பொழுது எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க ரைட்டிங் ரொம்ப அழகாக இருக்குன்னு அப்ப அந்த ரைட்டிங் கூட தேவன் கொடுத்தா எழுத்துதான் நமக்கு அதாவது ஒரு இயலாமையில இருந்து ஒரு சாதனையை தொடங்கியிருக்கீங்க அப்ப நான் யோசிச்சேன் எழுத உங்களுடைய கிருபை தான் நேரத்தில் உங்க கை அந்த வேலை கொஞ்சம் கஷ்டமா சொன்னீங்க நான் எழுதவே முடியலன்னா அதை பிளான் பண்ணப்பா எனக்கு இது சரியாச்சுன்னா நான் ஃபுல் பைபிள் எழுதுறேன்னு சொல்லிட்டு அப்போ ஜூன் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு டிசம்பர் ரெண்டு ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டேஸ் எக்ஸாக்ட் 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 ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டேஸ் அந்த டேஸ்ல தேவன் முடிக்கும்படியாக கிருபை செய்தார் அப்போ நான் எழுதிட்டு இருக்கும் பொழுது என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க இப்படியே எழுதுறதுக்கு பேசாமல் இந்த மாதிரி முதல்ல நீங்கள் என்ன பண்ணீங்க ஒரு டைரியில் ம் ஆமா அது முடிச்ச பிறகு அந்த உங்க தோழி உங்களுக்கு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொன்னாங்க இந்த மாதிரி புக் இருக்கு இதில் வாங்கி எழுதுங்க இது இன்னும் கொஞ்சம் மெமரபுளாக இருக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போ நான் திரும்பவும் யோசிச்சேன் சரி ஒன் இயரில் அதை முடித்தோம் திரும்பவும் இந்த ஒன் இயரில் இதை முடிக்கணும்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஜேன்ல ஆரம்பித்தேன் கத்துருடைய பெரிதான கிருபையால் டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட் முடிக்க தேவன் இந்த கட்டமைப்பு வந்து உங்களுக்கு வெளியிலே கிடைக்குது அதாவது எழுதுறது மட்டும்தான் நீங்கள் நண்பன் அவர் மூலமாக எனக்கு இந்த புக் ஐநாபுரமில் வாங்கிட்டு வந்தாங்க சரி இதற்கு காரணம் என்னுடைய ஹஸ்பண்ட் தான் ஏன்னா அவர் தான் முழுக்க முழுக்க எனக்கு ஹெல்ப் பண்ணது சம்டைம்ஸ் எழுதி தூக்கி புக்கை எடுக்க வைக்கவும் எழுத ஆரம்பிக்கும் மிட் எல்லாமே எழுப்புவாங்க எழுது எழுதுறேன்னு சொல்லிட்டு ஸோ மிட் நைட்லெல்லாம் எழுந்து எழுதியிருக்கேன் அண்ட் ஒன் மோர் திங் சப்போஸ் எங்கேனா லீஷர் டைம் கிடைக்கிதுன்னா அப்போ எங்கே போனாலும் புக்கை கொண்டு வந்து கொடுப்பாங்க பைக்கில் கொண்டு வந்து கொடுத்துட்டு திரும்ப நான் ஃபோன் பண்ணால் வந்து எடுத்துகிட்டு போவாங்க அதே சமயத்தில் நைட்டு நான் டியூட்டி முடிச்சிட்டு வரப்ப நைன் ஓ கிளாக் ஆகும் சம்டைம்ஸ் நைன் டு லெவன் எழுதுவேன் வேற யாராவது இருந்தால் அவர்கி பண்ணுவாங்க எப்போ பார்த்தாலும் எழுதிட்டு உட்காந்துட்டு பட் ஒரு நாள் கூட அவர் என்ன பிளேம் பண்ணதோ திக்னதோ கிடையாது பிள்ளைகள் பிள்ளைகள்னு இன்னும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க மம்மி இது வந்து பெரிய கிஃப்ட் நீங்கள் எங்களுக்கு எழுதி கொடுக்குறது ரெண்டு பேருமே சன் அண்ட் டாட்டர் அவன் ஐடில ஒர்க் பண்றான் டாக்டர் மேரிடு ஸோ ரெண்டு பேருமே என்ன அப்ரிஷியேட் பண்ணுவாங்க இருந்து இது எந்த இயர் ஆரம்பிச்சிங்க இந்த இது ஆக்சுவலா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டிசம்பர்ல ஆரம்பிச்சுட்டு ஐ மீன் ஜான் ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிச்சேன் அந்த கொரோனா டைம்ல பயன்படுத்தி ஆமா அந்த கொரோனா பீரியட்ல கடவுள் கொடுத்த கிஃப்ட் தானே இந்த லை எழுத்து கூட சோ இதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சே தான் எழுத ஆரம்பிச்சேன் பட் இதற்கு முக்கிய காரணம் ப்ரேயர் பிரேயர் நிழந்த உடனே நான் ப்ரேயர் பண்ணுவேன் சிப்பா இதை எழுதுறதுக்கு நீங்கள் எனக்கு பலன் கொடுங்க கண்டிப்பாக உங்களுடைய சித்தம் இல்லாமல் நான் இதையும் பண்ண முடியாது நீங்கள் என் கரம் பிடித்து எழுதுங்கன்னு சொல்லி ஒரு ஒரு நாள் நான் ப்ரேயர் பண்ணிட்டு தான் எழுதவே ஆரம்பிப்பேன் ஸோ அவருடைய பெரிதான கிருபையால் இதை எழுத முடியுங்க தொடர்ந்து சில நேரங்களில் வந்து இரண்டு மூன்று மணி நேரங்களாம் எழுதுனேன்னு சொன்னீங்க அப்போ இயற்கையாகவே நம்ம வலிக்கும் அதாவது இது வந்து நோய் பாதிப்பு அப்படின்னு இல்லாமல் அதிக வேலைப்பழு காரணமாக வலிக்கும் அந்த நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் குடும்பத்தினர் எதுவும் உதவி செய்வாங்களா நிச்சயமாக நான் யூஸ்வலாக போயிட்டு என் சண்ட்டை தான் ஹெல்ப் கேட்பேன் இருக்கும் பொழுது கொணர அவன் அப்போல்லாம் நைட் ஷிஃப்ட் வீட்டில் இருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸோ எழுதி முடிச்சுட்டு அவன் மிட் நைட்டில் ஒர்க் பண்ணும் பொழுது நான் எழுதிட்டு போய் என்னோடய கை வலிக்கிதுமானா அவன் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு மசாஜ் பண்ணுவான் சம்டைம்ஸ் ஏதாவது பெயின் ரிமூவர் அந்த மாதிரி போடுவான் இப்போ வந்து எழுதிட்டிங்க அதுக்கப்புறம் கை வலிக்குதுன்னு சொன்னீங்க கை மசாஜ்லாம் பண்ணாங்க

நீங்க எழுத தொடங்கும் போது அந்த வழி இருந்திருக்கும் இருந்திருக்கும் அதன் பிறகு எப்போ அந்த வழிகள் நீங்குச்சு அந்த வழி இல்லாத ஒரு நான் வித் இன் அ வீக் நான் ப்ரேயர் பண்ணி ஒரு புரோத்தனை பண்ணி இந்த மாதிரி நான் எழுதுகிறேன்னு சொல்லி ஆரம்பிச்சதுக்கு ஆரம்பிச்சதுபாடு அந்த பெயின் எப்படி போச்சுன்னு கூட எனக்கு தெரியல அது ஒரு தெரியாமல் அற்புதம் ஆமாம் நிச்சயம் இதுக்கு தூண்டுகோலா இருந்தது மோகன்சி அவங்க ஆமாம் ஆமாம் அந்த அந்த பிரேயர்ல என்ன சொன்னாங்க அதாவது தேவனுக்காக நீங்க கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருந்தா மாத்திரம் போதாது கடவுளுக்காக ஏதாவது ஒரு ஊழியம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்ப நான் மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறதுனால தேர்ட்டி டூ இயர்ஸ் நான் இந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ மெடிக்கல் ஃபீல்ட்லேயே உங்களால் அந்த நற்செய்தியை சொல்கிறதோ அதை செய செயல்படுறதோ முடியும் இல்லையா ஆனால் சம்டைம்ஸ் நான் பேசுவேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூஸ் ஏதாவது யாராவது ஃப்ரெண்ட்ஸோ இல்லை பேஷண்ட்ஸ் யாராவது சொன்னால் கூட ப்ரே பண்ணலாம் ப்ரேயர் பண்ணுங்கள் நிச்சயமாக இதற்குரிய பலன் கிடைக்கும் இன்னொரு கேள்வி அதாவது உங்களோட இந்த கையெழுத்து படிவத்தை நான் பார்க்குறேன் அதில் திருத்தங்கள் இல்லாமல் இருக்குது அது எப்படி நடந்தது முக்கியமாக அதனோட ப்ரேயர் தான் ஏன்னா ஒரு ஒரு நாள் ஏசப்பா எந்த மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுத எனக்கு கிருபை பண்ணுங்கன்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணிட்டு தான் எழுத ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அவருடைய பெரிதான கிருபை தான் இதை கம்ப்ளீட் பண்ணவும் அழகான ரைட்டிங் கொடுத்ததே அவருடைய கிஃப்ட் தான் அதை வந்து நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் காலையில் எழுந்து ப்ரேயர் பண்ணுவீங்க ப்ரேயர் பண்ணும்போது இதை எழுந்து தொடங்குவீங்களா இல்லை வெவ்வேறு நேரங்களா சம்டைம்ஸ் டூ தேர்ட்டிக்கு எழுந்து மிட் நைட் டூ தேர்ட்டிக்கு எழுந்து டூ தேர்ட்டி டூ த்ரீ ஓ கிளாக் எழுதியிருக்கேன் அண்ட் தென் ஃபோர் டு ஃபைவ் அந்த மாதிரி டைமில் எப்போல்லாம் லீஷர் டைம் இருக்கோ அப்போல்லாம் எழுத ஆரம்பிச்சேன் இப்போ குடும்பம் உங்களுக்கு ஒத்துழைத்தது ஆமாம் நிச்சயமாக ஸோ இந்த மாதிரி நான் எழுதுறதால மீதி உள்ள சின்ன சின்ன வேலைகள் எல்லாருமே மூணு பேருமே ஷேர் பண்ணிப்பாங்க டாக்டர் ஆகட்டும் சன் ஆகட்டும் ஹஸ்பண்ட் ஆகட்டும் மூணு பேருமே இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க ஆல் கிரெடிட்ஸ் டு கோஸ் மை ஹஸ்பண்ட் அவரோட அப்ரிசியேஷன் இல்லைன்னா எழுதியிருக்கவே முடியாது சண்டை போட்டோ திட்டுனதோ எதுவுமே கிடையாது பைபிள் எழுதுறேன்னு ஒரு நாளும் என்ன திட்டினதும் கோமா பேசினதும் எதுவுமே கிடையாது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அவர் தான் இதுக்கு முழுக்க காரணமே முழுக்க முழுக்க என்னுடைய கணவருடைய உதவி தான் ஒரு ஆணின் சாதனைக்கு பின் ஒரு பெண் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லுவாங்க பின்னாடி பின்னாடி நிச்சயமா என்னோட கணவர் தான் கணவர் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது அவரோட ஃபுல் சப்போர்ட் தான் ஏன்னா டெய்லியுமே என்னோட டியூட்டிக்கு ட்ராப் பண்ணும்பொழுது கொண்டு வந்து கொடுங்கன்னு சொன்னால் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க என்னுடைய குடும்பம் முதலாவது தேவன் அதற்கு அடுத்தது என்னுடைய குடும்பம் தேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு அந்த மாதிரி கடவுளுடைய அதுவும் பெரிய கிஃப்ட் தான் பிகாஸ் என்னோட மாமனார் ரெவரன் பாஸ்டர் வில்லியம்ஸ்னு சொல்லிட்டு அவர் காஞ்சிபுரம்ல இருக்காங்க இருந்தே ஹீஸ் நோ மோர் அவர் இந்த கிராமத்து ஊழியம் பண்ணி பதினோரு சபைகளை உருவாக்குனவர் அவருக்கு என்ன தியாலஜி படிக்க வைக்கணும்னு ஆசை பட் இந்த மெடிக்கல் ஃபீல்டுல இருக்கறதுனால என்னால எழுத ஐ மீன் மினிஸ்ட்ரி பண்ண முடியாத சூழ்நிலையில சரி ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணணுமே ஆனா இந்த செயல்பாட்டை செய்ய வேண்டியவர் உங்க கணவர் இருந்திருக்கலாம் ஏன்னா அவங்க அந்த ஆமா வழி வழியா வந்ததுனால ஆனா நீங்க எடுத்து பண்ணது அவருக்கு இன்னும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாவே எடுத்துக்கிட்டாங்க உங்க சுற்றம் அதாவது உறவினர்கள் அவங்களுக்குலாம் தெரியுமா அதை பத்தி தெரியும் நான் எழுதிட்டுருக்கேன்னு மாத்திரம் தெரியும் நிறைய பேர் இதை பார்த்து ரொம்ப அட்மயர் ஆயிருக்காங்க எப்படி இப்படி டாப் டு பாட்டம் ஒரே மாதிரி எழுத எழுத ஆரம்பிச்சிருக்கேன் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் முறை என்கிட்ட கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் இதுவும் எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு தான் அந்த கிஃப்ட்டை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது லைஃப்பில் ஏதாவது அச்சீவ் பண்ணணுங்கிறதுக்காக தான் இதை நான் எழுதணும்னு யோசிச்சேன்னு சொல்லிவிட்டேன் இது முடிச்சு இப்போ ஒரு ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னீங்க ஆமாம் அது என்ன இது ஒரு சங்கீதம நீதிமொழிகள் மாத்திரம் எழுத சொல்லியிருக்காங்க அதுக்கு ஆக்சுவலாக ஒன் இயர் டைம் கொடுத்துருக்காங்க

எழுத விட்டுட்டேன் நான் எழுத டைம் இல்லைன்னு சொல்லிவிட்டேன் பட் சங்கீதம் எழுதிட்டேன் ஒரு ஹார்ட்லி ஒரு டூ மந்த்ஸ்க்குள்ளே ஒன் அண்ட் தேர்ட்டி டேஸ்லேயே எழுதிட்டேன் நீதிமொழிகள் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ நீங்கள் எழுதும்போது இதுவரைக்கும் போதகர்களோ அல்லது நற்செய்தியாளர்களோ சொல்லாத செய்திகள் விவிலியத்தில் இருக்கிற செய்திகள் உங்களுக்கு ஏதாவது ஒரு புதிய பரிமாணத்தை கொடுத்துருக்கா இல்லை ஏதாவது ஒரு யோசனைகளில் புதிய கண்டுபிடிப்புகள் மாதிரி அதாவது நற்செய்தியிலேயே கூட ஒரு சிந்தனை புது சிந்தனைகள் அப்படிலாம் ஏதாவது தோன்றியிருக்கா தோன்றியிருக்கு நிச்சயமா இப்போ நம்ம வேதத்தை வாசிப்பது மட்டுமின்றி அதை யோசிக்கும் பொழுது கண்டிப்பாக எப்பேர் பெற்ற சூழ்நிலைகளாக இருந்தாலும் வேதத்தினுடைய வார்த்தைகள் தான் நம்மளுடைய இடைப்படும் இப்போ கத்திரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது என்று சொல் சங்கீதக்காரன் சொல்வதை போல எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம மன இருக்கவே முடியாது எவ்வளோதான் நம்ம இதை எழுதும் பொழுது நிறையா பிசாசின் இருந்தது தான் எத்தனையோ விதமான கஷ்டங்களும் வந்துச்சு தான் எழுதும் பொழுது பட் தேவன் எல்லாவற்றையுமே அப்புறப்படுத்தி இதை எழுத எனக்கு கிருபை செய்தார் அப்போ அந்த வார்த்தை வந்துட்டு எனக்கு பேச இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் அதனால் முறுக்கமான இறக்கங்களினால் உன்னை செத்துக்கொள்வேன் அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிரயோஜனம் இல்லாமல் தான் இருக்கும் ஏன்னால் எல்லா சூழ்நிலையும் கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம முழங்கால் பிடிட்டு ஜபிக்கும் பொழுது ஒரு ஒரு வார்த்தை தான் நம்மளை தாங்கி வழிநடத்துது அப்போ அந்த ஒரு ஒரு நாள் அந்த பேர் கொரோனா டைமில் கூட மெடிக்கல் ஃபீல்டில் எத்தனையோ பேஷண்ட்ஸ் பார்க்குறோம் நாங்கள் அதனால் ஒரு நாள் கூட அந்த கொரோனா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஆகட்டும் ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டே தரணும் ஒரு நாள் கூட வராமல் இருந்துச்சு ஏன்னா சம்டைம்ஸ் நாங்கள் மாஸ்க் போடாமல் சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் இருந்தாலும் கூட அந்த சூழ்நிலைகளே இப் நிற்பதும் நிர்மூலமாகாமலும் இருப்பது அவருடைய கிருபைங்கிற மாதிரி எந்த ஒரு இடையூறுகள் இல்லாமல் தேவன் வழிநடத்தி வந்தோம் அந்த வைரஸ் வராமல் பாதுகாத்தார் அதற்காக தெய்வனுக்கு நன்றி அதற்கு காரணம் வசனங்கள் இப்போ முழுமையாக பார்த்து சாதாரணமாக நம்ம படிக்கும்போது வாசிக்கும் போது அப்படியே ஓடிடும் ஒரு மாதிரியாக மேற்புள்ள பசு மேய்ந்த மாதிரி விட்டு போயிடுவோம் ஆனால் எழுதும்போது கொஞ்சம் கவனத்தோடு அதை சிந்தித்து அதெல்லாம் எழுதுவோம் அந்த மாதிரி பண்ணுகிற போது சில வசனங்கள் உங்களுக்கு மனத்தில் நின்று இருக்கும் அதை சொன்னீங்க ஆனால் இந்த மாதிரி எத்தனை வசனங்களை உங்க மனசுல நிற்க வைத்துது இந்த எழுத்து நீங்க எழுதுற எழுதுற நேரத்துல இது எழுதிட்டு இருந்தீங்கல்ல அப்போ பல வசனங்கள் வந்து உங்க மனசுக்குள்ள அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி நின்னு இருக்கும் அது மாதிரி எத்தனை வசனங்கள் இருக்கும் அது இருக்கும் போது என்ன தௌசண்ட் மனப்பாடமா தெரியும் அதெல்லாம் நீங்க சொல்ல முடியும் சொல்ல முடியும் அதுவும் கிருபை கிருப்பையாக ஆமா ஆமா இப்போ ஒருத்தங்க ஆரம்பிச்சாங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஞாபகம் ஞாபகம் சக்தி நீங்க சொன்னும் போதே சொன்னீங்க அதாவது குடும்பத்தையும் கவனிச்சுக்கிறதுக்கான சூழலையும் கடவுள் தந்தார் அந்த மாதிரி சிக்கல்கள் ஏதாவது குடும்பத்தில் வந்து இதை முடி இதை முடிக்க முடியாத சூழ்நிலைலாம் வந்ததா முடிக்க முடியாத சூழ்நிலைகள்னு வராது திட்டமிட்டபடி அந்த டேஸ்லாம் முடிக்க தேவன் கிருபை செஞ்சாங்க எனக்கு என்னென்னா காலையில் டூ தேர்ட்டிக்கு எழுந்திருக்கும் பொழுது த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் எழுந்து எழுதிட்டு திரும்ப ஃபோர் ஓ க்ளாக்கு ஃபைவ் ஓ ஃபைவ்க்கு நான் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு டியூட்டிக்கு போயிட்டு எயிட் தேர்ட்டி டு டுவெல் தேர்ட்டி டியூட்டி டைமு அண்ட் தென் லீஷராக மத்தியானம் ஒன் டு ஃபோர் ஓ கிளாக் எனக்கு பிரேக் டைம் ஸோ அந்த டைமில் வந்து வீட் மீதி மீதியுள்ள வேலைகள்லாம் முடிச்சுட்டு எகெயின் ஈவினிங் டியூட்டிக்கு போயிட்டு ஃபோர் டு செவன் தேர்ட்டி திரும்ப எயிட் ஓ கிளாக் வீட்டுக்கு வந்தாச்சுன்னா நைன் டு டென் எழுதுவேன் சிலப்பாக லெவன் லெவன் தேர்ட்டி பட் அந்த எழுதும் பொழுது க எந்த விதமான இடையூறுகளும் வரலை அதுக்கே ஒரு அதுவே ஒரு பெரிய கிஃப்ட்டு தான் கடவுள் அடிக்கிற பெரிதான கிருபை தான் அது எழுத பிசுவாசன் கிரியர்கள் இருந்தாலுமே அதையெல்லாம் மேற்கொள்ளும்படியாக தெய்வன் எனக்கு கிருபை செய்ய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவையான நேரங்களை எடுத்துக்கிறீங்க அதை எழுதுறதுக்காக ஒரு நேரத்தில் உட்கார்ந்தீங்கன்னா எத்தனை அதிகாரத்தை முடிப்பீங்க நீங்கள் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நாலு டு அஞ்ச் அஞ்சு சாப்டர் எழுத எழுத வேணும் அதிகாரங்கள் முடிச்சோன்னீங்க ஆக்சுவலாக படிக்கிறதே பர் டே த்ரீ சாப்டர்ஸ் படித்தோம்னா ஹோல் இயரில் நம்ம முடிச்சிடலாம் பைபிள் ஸோ நான் யோசிச்சதே வந்துட்டு ஒரு நாளைக்கு ஃபோர் டூ ஃபைவ் சாப்டர்ஸ் எழுதணும்னா சப்போஸ் எழுத முடியாத நாட்களில் நம்ம அதை டாலி பண்ணிக்கலாம் கொள்ளுது நீங்கள் கணக்கு பண்ணீங்களா மு நூற்றி முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் முடிக்கணும் ஒவ்வொரு நாளும் இத்தனை சாப்டர் பண்ணணும்னு நீங்க கணக்கலாம் ஆமாமா திட்டமிட்டே தான் பண்ணி திட்டமிட்டே தான் பண்ணேன் பட் சிலது வந்து இப்ப என்னாகமம் எல்லாம் எடுத்து ஏலாத என்னாகமம் ஏலாத சாப்டர் ஏலாத அதிகாரத்துல வசனங்கள் 89 வசனங்கள் இருக்கு சோ அதெல்லாம் எழுதும் பொழுது டைம் எடுக்கும் அதே மாதிரி சங்கீதம் 119 119 176 வசனங்கள் இருக்கும் பொழுது பட் நான் அத யோசிச்ச ரொம்ப டைம் எடுக்கும் பட் அதுக்குலாம் டைம் எடுக்கவே இல்ல சீக்கிரமா முடிக்க முடிய முடிச்சிட்ட ஒரே நாள்ல சோ ஒரு நாளைக்கு நாலு டு அஞ்சு அதிகாரங்கள் எழுத தேவன் கிருபை ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து உங்களுக்கு கிடைத்த நேரங்களில் இதை எழுதுறீங்க அப்படி எழுதும்போது அந்த எழுதப்பட்ட வசனங்கள் அன்னைக்கு எழுதுறீங்க ஒரு வசனத்தை எழுதுறீங்கன்னா அந்த வசனம் புற வாழ்வில் அன்னை அந்த வெளியில் அந்த வசனத்தை நீங்கள் கேட்டுறிங்களா அது அது தொடர்பாக ஏதாவது நடந்திருக்கா நடந்துருக்கா இப்போது எனக்கு கஸ்டமாக பொழுது ஏதாவது ஒரு டவுட்ஸு இல்லை ஒரு சிலப்போ மெசேஜ் மெசேஜ் ஏதாவது ரெடி பண்ணணும்னா என்னோடய அண்ணாட்டை பேசுவேன் கோயம்புத்தூரில் இருக்காங்க ஸோ அவர்கிட்ட பேசும் பொழுது நான் என்ன வசனங்கள் யோசிச்சனோ அதை தான் அண்ணாவும் சொல்லுவாங்க ஒரு சின்ன விஷயத்தை சொல்லணும்னா உங்களுடைய விண்ணப்பங்களை எல்லா விதமான ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு முன்பாக தெரியப்படுத்துங்கள் ஸோ எந்த விண்ணப்பங்கள் இருந்தாலும் நம்ம ஜபம் பண்ணும் பொழுது அதுக்குரிய முழுமையான பதில் கிடைக்கும்னு விசுவாசிக்கிறோம் நான் அப்படி அதை யோசி அந்த வசனங்களை யோசிக்கும் பொழுது அது அண்ணா மூலமாகவும் பேசும் பேசப்படும் அதே வார்த்தைகள் இல்லை ஆன்ட்டி எனக்கு டாக்டர் ராஜ்குமாரி வந்து எங்களுடைய ஃபேமிலி எனக்கு ஸ்டிஃப் மாதிரிங்களா ஸோ அவங்க மூலமாலும் அந்த மூலமாகவும் அந்த வார்த்தைகள் என்னோட பேசும் ஸோ நான் எந்த கஷ்டத்தில் இருக்கும் பொழுது யாராவது மூலமாக தேவனுடைய வார்த்தைகள் என்னோடய இப்போ இது ஒரு துணை கேள்வி மாதிரி அதாவது அண்ணன் தம்பி தங்கச்சியெல்லாம் பேசும்போது வேறு என்னென்னமோ பேசுவோம் நீங்கள் விவிலியத்தை பற்றி வசனங்கள் பற்றி பேசுறேன்னு சொல்கிறீங்களே அண்ணன் என்ன பண்ணுறாங்க அண்ணா இபில இருக்காங்க ஸோ அண்ணா மினிஸ்ட்ரியும் பண்ணிட்டு இருக்காங்க சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்காங்க மோஸ்ட்லி எங்க ஃபேமிலியில எல்லாருமே மினிஸ்ட்ரியில இருக்காங்க அப்ப இருவர் குடும்பமே உங்க கணவர் குடும்பமும் உங்க குடும்பமே கடவுளோட தான் மதர் தொடர்புன்றீங்க அவங்கள பத்தி சொல்லுங்க கொஞ்சம் டாக்டர் ராஜ்குமாரி சுந்தர் கல்யாணி எக்ஸ் டைரக்டர் அவங்க அவங்க ஃபார்ட்டி டூ இயர்ஸாக மெடிக்கல் ஃபீல்டில் இருந்திருக்காங்க டாக்டர் ராஜ்குமாரி வந்துட்டு அங்கிள் சுந்தர் சுந்தர்ராஜ் அவர் அங்கிளோட நேமு ரெண்டு பேருமே என் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க யூஆர் மை அன்போன் டாக்டர்னு தான் சொல்லுவாங்க ஆண்டி அந்தளவு என் ரொம்ப பிரியும் அவங்களுக்கு இப்போ கூட நாலு மாவடியில் ஆன்ட்டி தான் டேரெக்டராக போயிருக்காங்க அங்கே முகன்சி ஓப்பன் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு ஆன்ட்டி தான் டேரக்டராக போயிருக்காங்க ஸோ அவங்களோட அரௌண்டு செவன்டி டூ டூ செவன்ட்டி ப்ளஸ் அவங்களுக்கு பட் இப்போவும் கடவுளுடைய ஊழியத்தை அவங்க செய்கிறாங்க ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரியும் செய்கிறாங்க அது சைடு அவங்க மினிஸ்ட்ரியும் பண்ணுறாங்க ஸோ அவங்கள பார்க்கும் பொழுது ஏதாவது நம்ம பண்ணணும் இந்த ஏஜ்க்கு ஆன்ட்டி பண்ணும் பொழுது நம்ம எதாவது சாதிக்கணும் எதாவது பண்ணணும் கடவுளுக்கு அப்போ யோசிச்சுட்டே இருப்போம் நம்ம ஊழியர்களுக்கு போக முடியாது சண்டே ஒரு நாள் லீவ் இருக்கும் பொழுது நம்ம வெளியில் போக முடியும் ஸோ ஏதாவது வீட்டில இருந்தே நம்ம பண்ணணும் அந்த மாதிரி யோசிக்கும் பொழுது தான் இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வருவாங்க இந்த கையெழுத்து விவிலியம் தயாரிக்கும் போது உங்க ஸ்டெப் மதர் என்ன சொன்னாங்க அவங்க இதற்கான உதவிகள் எதுவும் செஞ்சாங்களா ஆட்டி என்கிட்ட டெய்லியும் டென் டு டென் தேர்ட்டி பேசுவாங்க எப்பவுமே இரவு ஆமாம் இன்னைக்கு எவ்வளோ சாப்டர் எழுதுனடா எனக்கு ஒன்றை பார்த்தா எனக்கு பொறாமையே இருக்குன்னு கூட சொல்லுவாங்க ஆண்டி டியூட்டிக்கு போயிட்டு வீட்டு வேலையும் செஞ்சுட்டு எப்படி உன்னால் எழுத முடியுதுன்னு சொல்லி ஆண்டி என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க பிள்ளைங்க மூணு பேருமே ஃபாரினில் இருக்காங்க அமெரிக்காவில் ஸோ மூணு பேருமே ஸ்டெல்லாக்கா விஷ் பண்ணான்னு சொல்லுங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா மூணு பேருமே எனக்கு க்ரீட்டிங்ஸ் அனுப்புனாங்க இதை வந்து நீங்கள் நிறைவு பண்ண பிறகு உங்களுடைய ஆலயத்தில் கோயிலில் இதை பற்றி சொன்னீங்களா இதை பற்றி யாரும் பாராட்டினாங்களா இல்லை ஏதாவது விமர்சனங்கள் ஏதாவது உண்டா

ஸோ அவங்களோட நான் பேசினதே குறைந்த நாட்கள் தான் ஒரு டூ டு த்ரீ டைம்ஸ் பேசணும் பட் லேட்டராக அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அப்போ சொன்னாங்க நீங்கள் ஏன் வந்து டிஸ்கிரிப்ஷன் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க அப்போ நான் இதை வந்து வெளியில் எல்லாருக்கும் காட்டணும்னு விரும்பலைன்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு முறையே என்னை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க ரைட்டிங் ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ளாரன்ஸ் அவங்க டபிள்யூசிசி ப்ரொஃபஸர் அவங்களும் அவங்களும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க நேற்று கூட எனக்கு ஒரு இதில் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணேன் திரும்பவும் ஜூலையிலிருந்து இது இருக்குது வெறும் புதிய ஏற்பாடு மாத்திரம் இருக்கு ஸோ நீங்க எழுதுங்கன்ட்டு ஃப்ளாரன்ஸ் என்னை அடிக்கடி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க பைபிள் ரீடிங் கூட பை சர்ச்சில் படிக்கும் பொழுது தெளிவாக அழகாக படிக்கிறீங்கன்னு அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க பொதுவாக நற்செய்தி எல்லா இடத்துக்கும் உலகெங்கும் கொண்டு போகணும்னு தான் இந்த விஷயங்கள் வெளியில் போகும்போது மற்ற கடவுளோட ரொம்ப ஈடுபாடு உள்ள மக்களும் இல்லை ஈடுபாடு இல்லாமல் அறகுறையாக இருக்கிறவங்க கூட இதை பார்த்து அவங்கள ஏதாவது செய்யணும்னு தோணும் இந்த விவிலியத்தை படிக்கணும் இன்னும் ஆழமாக படிக்கணும் இன்னும் மனநம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் யோசிப்பாங்க ஆகவே இது வந்து வெளியே செல்லக்கூடிய ஒரு காரியம் நிச்சயமாக ஆமாம் இப்படி போகும்போது உங்களுடைய மகிழ்ச்சியும் கூடுன்றதை விட கடவுளுடைய செய்திகளும் நிறைய இடங்களில் போய் சேரும் இந்த இரண்டு சாதனைகள் நிகழ்ந்திருக்கின்றன அப்புறம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இப்போ சொன்னீங்க ஆங்கிலத்தில் பண்ண போகிறேன் புதிய படுவோம் அதெல்லாம் என்ன எப்படி திட்டமிட்டுருக்கீங்க ஆக்சுவலாக ஜூலை ஃபஸ்ட்டில் இருந்து ஜூலை ஐ மீன் டிசம்பர் எண்டுக்குள்ள இப்போ ஜூலை ஆரம்பிச்சிட்டிங்க இப்போ இல்லை இல்லை ஐ மீன் ஆகஸ்ட் ஃபஸ்ட்டில் இருந்து ஆகஸ்ட் இருந்து டிசம்பர் எண்டுக்குள்ளே புதிய ஏற்பாடு மாத்திரம் எழுதணும்னு யோசிச்சிருக்கேன் அடுத்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல இங்கிலீஷ் பைபிள் ஜான் ஃபஸ்ட்டில் இருந்து எழுதணும்னு யோசிச்சிருக்கேன் அது எப்போ ரெண்டு ஒன் இயர் ஒன் இயரில் முடிக்கணும் அதாவது கொரோனா காலத்தில் இதை எழுதி முடிச்சிட்டிங்க உங்களுக்கு நேரம் நிறைய இருந்துருக்கும் இப்போ வேலைகள் அதிகப்படுகின்றன இந்த நேரத்தில் எப்படி முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள் முடியுங்கிற நம்பிக்கையோடு இருக்கேன் எப்படி ஏன்னா ஒரு முடிவு எடுத்தோன்னா அதை கம்ப்ளீட் பண்ணணுங்கிற எண்ணம் இருந்தால் மாத்திரம்தான் சாதிக்க முடியும் ஸோ அதற்குரிய டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறது முடிவு எடுத்தாச்சுன்னா நிச்சயமாக அந்த டைம் அதற்குரியது தான் அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது ஸோ ஏர்லி மார்னிங் ஃபோர் டு ஃபைவ் இல்லை டென் டு லெவன் எப்படி எழுதுனாலும் டூ ஹவர்ஸ் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த மாதிரி வச்சுருக்கேன் இப்போ எழுத தொடங்கும்போது நேரடியாகவே பிரித்து எழுத ஆரம்பிச்சிருவீங்களா அல்லது இறைவேண்டல் அது மாதிரி ஜபம் பண்ணிவிட்டு ஆரம்பிங்க இறைவேண்டல் தினமுமே இருக்குது ஏன்னா ஆரம்பிக்கும் பொழுது இசப்பாக நீங்கள் தான் எழுத வைக்கிறீங்க எழுத பெலன் கொடுங்க அதை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய கிருபை எனக்கு கொடுங்க ஏன்னா எந்த வேலையும் நம்ம செய்யும் பொழுது பாதியில் தான் நிற்கும் அது கம்ப்ளீட் பண்ணுங்கிற ஒரு திருப்தி இருக்காது அதனால ஒரு ஒரு நாள் இசப்பா நீங்கள் என் கரம் பிடித்து எழுதுங்கன்னு சொல்கிறதுனால மாத்தம் தான் முழுமையாக என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியுது ஸோ அப்படி ப்ரேயர் பண்ணுறதுனால கண்டிப்பாக நடக்கும்ங்கிற விசுவாசித்தல் விசுவாசித்தல் தேவனுடைய மகிமை காண்பாய் ஸோ அந்த விசுவாசம் இருக்குது எழுதிடுவோங்கிற நம்பிக்கை இருக்குது அதுக்கு தேவன் கிருபை செய்வார்கிற நம்பிக்கை இருக்குது தூக்கிட்டு போகிறதுக்கே ரொம்ப சிரமம் பண்ணும் உங்கள் கணவர் வந்து ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்தாரெல்லாம் சொல்கிறீங்க இதோட எடை எவ்வளவு டென் கேஜி பத்து கிலோ இந்த புக் ஸோ இது சில டைம் வெளியில் கொண்டு போனதால தான் இது கொஞ்சம் அழுக்காக தெரியுது அதர்வைஸ் இந்த மாதிரி இந்த அழுக்கு கூட படாமற பார்த்துருக்கலாம் அது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் இவ்வளவு கொஞ்சம் அழுக்காயிடுச்சு ஆயிடுச்சு வெளியில வந்து நீ எழுத கொடுத்தது வெளியில எடுத்துட்டு போய் தான் இது கொஞ்சம் டைட் லூசன் ஆயிட்டு கொஞ்சம் இப்ப அடுத்த அடுத்த எழுத போறதெல்லாம் அதே மாதிரி நீ வச்சு எழுதுவீங்களா இல்ல எடுத்து போறீங்க எப்ப எல்லாம் லீஷர் கிடைக்குதோ அப்படின்னு இப்ப டியூட்டில கூட ஒரு ஹாஃப் டே லீவ்னா அந்த டைம்ல நான் எழுதலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் பொழுது எடுத்துட்டு போகலாமே அப்ப எழுதலாமே அப்படிதான் யோசிக்கலாம் ஆனா நீங்க இப்ப கொஞ்சம் பழசாயிருச்சேன்னு வருத்தப்படுறீங்க ஆமா அந்த வருத்தம் அதுக்கு வரக்கூடாது இல்ல வரக்கூடாது அதனால அந்த எண்ணமும் இருக்கு அழுக்கு எல்லாம் படாம இன்னும் கொஞ்சம் நீட்டா வச்சுக்கணுங்கிற மாதிரி இருக்கு ஸோ வீட்லயே வச்சுட்டு எழுதணுங்கிற யோசனைகள் இருக்குதான் இந்த விவிலியத்தை எழுதிருக்கீங்க கையெழுத்துல இப்போ ஆதியிலேன்னு ஆரம்பிக்குது

அதில் ஒரு சின்ன மாற்றம் கூட இருக்காது பைபிள் எடுத்தோம்னா எப்படி இருக்கோ அதே தான் இதுலேயும் இருக்கு இந்த அரை அரைப்புள்ளி ஆமாம் கமாவாசனன் எல்லாமே அதில் இருக்கிற அத்தனையும் அதில் இருக்குது பைபிள் எப்படியோ அப்படிதான் இது எந்த விதமான மாற்றமும் இருக்காது இதில் ஒரு சிறப்பான செயலை செஞ்சுருக்கீங்க முழுசாக எழுதியிருக்கீங்க இது தவிர ஆண்டவருடைய வழியில் வேறு ஏதாவது செய்யணும்னு தோணுதா இல்லை இது ஏதாவது திறமைகள் உங்களுக்கு அந்த அது சம்பந்தப்பட்ட திறமைகள் கிறித்தவம் தழுவிய உங்களுக்கு உண்டா இருக்கு நான் ரெண்டு மூணு இடங்களில் மெசேஜ் கொடுத்துருக்கேன் அது இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரோ வியாசப்பாடியிலேருந்து எனக்கு சடனாக ஒரு கால் வந்துச்சு சிஸ்டர் நீங்கள் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மெசேஜ் கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்போ நான் யோசித்தேன் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸாக எப்படி நம்ம இவ்வளோ டைம் எடுத்து பேசுறதுன்ட்டு அந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸும் தேவன் என்னோட பேசும்படியாக ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை தேவன் என் மூலமாக பேச வைச்சாங்க அதற்காக தேவனுக்கு நன்றி அது இல்லாமல் எனக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும் எழுதும் பொழுது கூட கத்துக்கலாம் கடவுள் கொடுத்த கிப்ட் ஆமா அதுவும் சொல்லுவாங்க எல்லாரும் அழகா பாடுறீங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் ராஜ்குமாரி அடிக்கடி என்ன அப்ரிஷியேட் பண்ணுவாங்க உன் வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் குயர்ல இருக்காங்க சன் யூத் செக்ரட்டரியா தேவன் அவனை செலக்ட் பண்ணிருக்காங்க யூத்ல அவன் தான் லீட் பண்றான் அது எல்லாமே கடவுள் கொடுத்த கிஃப்ட் தான் ஈவன் என் டாக்டரும் அழகாக பாடுவான் நாலு பேருமே குடும்பமாக நல்லா பாடக்கூடிய இருக்கிற தேவன் கொடுத்திருக்கார் பாடுகிற திறமை இசை ஆர்வம் இதெல்லாம் அவங்க வழியாக தான் என்னோட பேரண்ட்ஸ் தான் அப்பா கவர்மெண்ட்ஸ் அம்மா ஸ்டாஃப் ஸ்டாஃப்னஸ் ஸோ அவங்க மூலமாக தான் ரெண்டு பேருமே ரொம்ப அழகாக பாடுவாங்க அம்மா ரொம்ப அழகா பாடுவாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும் பொழுதே எங்களுக்கு வசனங்கள் பாடல்கள் எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க வேதத்தை இப்படி வாசிக்கணும்னு கூட பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்தாங்க உங்கள் கணவர் குடும்பம் இந்த இசைத்துறையில் எந்த அளவுக்கு பங்கு வகித்தார்கள் அப்படின்ற மாதிரி இசைத்துறையில் என்னோட மாமனார் ரொம்ப மிகப்பெரிய பங்கு வகிச்சிருக்காங்க அவங்க ஃப்ளூட் ரொம்ப அழகாக வாசிப்பாங்க பாடிட்டே ஃப்ளூட் வாசிக்கிறது அக்கார்டிங் நல்லா அழகாக ப்ளே பண்ணுவாங்க அந்த அவரோட மெசேஜ் எல்லாம் கேட்டோம்னா மோர் தென் டூ ஹவர்ஸ் கூட உட்காந்து நம்ம கேட்கலாங்கிற மாதிரி ஒரே ஒரு வசனம் மாத்திரம்தான் எடுத்துகிட்டு ஒரு மணி நேரம் மோர் தென் டூ ஹவர்ஸ் வரைக்குமே பேசுவாங்க அடுத்தது டாக்டர் ராஜ்குமாரி அவங்களும் மினிஸ்ட்ரியில் இருக்காங்க இன்னொருத்தங்க நகரில் இருக்காங்க என்னுடைய ஹஸ்பண்டோட பிரதர் அவர் டாக்டர் பிரசாத்னு சொல்லிட்டு அவங்களும் மினிஸ்ட்ரியில் தான் இருக்காங்க மாமியார் அவங்க என்னோட மாமியார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஹெட் அவங்க பியானோ ரொம்ப அருமையாக வாசிப்பாங்க ரொம்ப தாழ்மையானவங்க இப்போவுமே அங்கே உள்ள ஜனங்கள் எல்லாமே அவங்கள மாதிரி ஒரு லேடியை எப்போவுமே பார்க்க முடியாதுன்னு சொல்லி இன்றைக்கும் அவங்களை குறித்து சாட்சி சொல்லிட்டு தான் இருக்காங்க நீங்கள் உங்கள் குடும்பத்தில் நாலு பேர் நல்லா பாடுவீங்க நீங்கள் பாடுறதை பலர் பாராட்டியிருக்காங்க அந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுங்களேன் நிச்சயமா உனக்கு நானாலும் சதா காலம் ஓஹிரோந்தேன் ஏதோ ஜீவி ஜேவி கேரை நின்றாரே ஜேவி கேரை நின்றாரே உனக்கு நானாலும் சதா காலம் உயிரோழந்தேன் இதோ ஜீவிக்கிறேன் என்றாரே உங்க குரலில் கூட அவர் ஜீவித்து கொண்டிருக்கிறார் நிச்சயமா ஆமா சிறப்பாக இருக்கு அருமையா இருக்கு உங்கள் பாடல்கள் வந்து வெளியில் வரணும் நீங்கள் இசையோட பாடி வரணும்னு நாங்கள் விரும்புகிறோம் வாழ்த்துகிறோம் இவ்வளவு நேரம் இந்த இடத்திற்கு வந்து இதை பத்தின செய்திகள் அதாவது இந்த கையெழுத்து பிரதி விவிலியம் முழுவதும் எழுதியிருக்கீங்க அதற்காக உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் மறுபடியும் சொல்லுவோம் வணக்கம் நன்றி தேங்க்யூ ஸோ மச் நானும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தேர் நன்றி வணக்கம்